ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 13, அபவுட் த ட்ராமாட்டிஸ்ட். அதாவது நமக்கு போர்ஷனில் வில்லியம் ஷேக்ஸ்பியர், தாமஸ் ஆட்டே ரெண்டு ஆத்தர் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆத்தர் நேம்லேருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின் தான் நம்ம கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஆத்தர் சம்மந்தமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வில்லியம் ஷேக்ஸ்பியர். 1564லேருந்து 1660 வரைக்கும் இவரோட லைஃப் டைம். இவரோட பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஆன் ஏவான். நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க, ஸ்டான்ஃபோர்ட் ஆன் ஏவான் அப்படின்னு ஸ்பெல்லிங்கோட படிச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி STRATFORD அதுக்கு பதில FTRADFORD இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கிற டீ மட்டும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க எதனா ஒன்று போட்டீங்கன்னா உங்க அன்னக்கா இருந்துச்சுன்னா தப்பா போயிடும். ஸோ ஸ்டாண்டு டி வராது, டீ தான் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஸ்டான்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல்ல இவர் வந்து அவரோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆனே ஹாத்வே அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து 1582 மேரிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் லண்டனுக்கு போயிருக்காரு. அந்த இயர் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி 1586. எதுக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு, இல்லைன்னா போயட், டிராமாட்டிஸ்ட், தியேட்டர் மேனேஜர் ஆகிறதுக்காக போனாரு. அதேமாதிரி லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆம்பிஷன் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஓகே, இவரோட ஒர்க்ஸை நம்ம பார்ப்போம். இவர் வந்து நிறைய போயம்ஸ் புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்குன்னு எழுதியிருக்கேன், இல்லை தான் நமக்கு நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என் மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம், செகண்ட் ஒன் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், தேர்ட் ஒன் மச் ஹெடோ அபவுட் நத்திங். இதில் பார்த்தீங்கன்னா என் மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீம் நிறைய பாட்டி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி மச் ஹெடோ அபவுட் நத்திங்கிறது வந்து காமெடியா ட்ராஜடியான்னு கேட்டிருக்காங்க. ட்ராஜடியை நெக்ஸ்ட் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தென் ட்ராஜடிஸ், அதாவது வருத்தமான விஷயங்கள் சொல்கிற மாதிரி புக்ஸுமே எழுதியிருக்காரு. அது என்னென்னா நம்ம வருத்தப்படுற மாதிரி ஹாம்லெட், கிங் லேர், ஆத்தெல்லோ, மேக்பெத், இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ராஜடியாக இருக்கும். அதாவது ரொம்ப வருத்தப்படுற மாதிரி, நம்மளை ஃபீல் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. தென் இவரோட ஃபர்ஸ்ட் சொனட்டை எப்போ அப்பியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1609. சொனட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு போயம், 14 லைன்ஸில் இருக்கும். சொனட் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் ஒரு போயம் சொல்லியிருக்கேன். அந்த போயம் நேம் பார்த்தீங்கன்னா சொனட் நம்பர் 116, அது ஷேக்ஸ்பியர் எழுதுந்தான். ஸோ அது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், என் சேனலில் போய் பாருங்கள். இவரோட சொனட் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 154 சொனட்ஸ் இருக்கு. ஃபிகர் ரொம்ப முக்கியம், ஹவ் மெனி சொனட்ஸ் ஷேக்ஸ்பியர் ரிட்டன் அப்படின்னு கேட்டிருக்கான். 154 சொனட்ஸ். இவர் ரெண்டு லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அந்த போயம் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனிஸோ, த ரேப் ஆஃப் லூக்ரஸோ, இந்த ரெண்டு போயம் அவர் எழுதியிருக்காரு. இது லாங் போயம், நமக்கு நிறைய விட்டு இந்த கொஸ்டின் வந்திருக்கு. வீனஸ் அண்ட் அடோனிஸ்ன்ற போயத்தை யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் ஆத்தர் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹார்டே. இவரோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 1840 1928 வரையும் இருக்கு. இவர் ஒரு நாவலிஸ்ட் அண்ட் போயட், அதாவது நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு, போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதாவது இவரோட போயம்ஸ்ல பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல மக்கள்லாம் வந்து ஒரு சில விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்க விஷயத்த ஒரு ஆக்கப்பூர்வமா இவரோட போயம்ஸ்ல எழுதியிருப்பாரு. இவர் வந்து விக்டோரியன் ஏஜுக்கும் மாடர்னிஸ்ட் மூமெண்ட் ஆஃப் 20th century ஒரு பிரிட்ஜா, அதாவது ஒரு பாலமா இருந்திருக்காரு. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு போயட்ரியா இருந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.